நண்பர்களே, இவ பேர் தான் ரோசி. இவ வந்து ஒரு ஷிட்சு ஃபீமேல் பப்பி தான். இவளுக்கு வந்து அரௌண்ட் 10 மந்த்ஸ்க்குள்ள தான் இருக்கும். இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து ஹெவியாக நாட்ஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன், ஜீரோ சைஸ் ட்ரிம் பண்ணியிருக்கேன்னாங்க. ஏன் பிகாஸ் வந்து ஃபேஸ் நாடி சைடு ஃபுல்லாகவே ஹெவி நாட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து ஏற்கனவே டாக்ஸ் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபர்ரி ஷிட்சு டாக்ஸ் வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை பற்றி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரியல, அதுதான் இந்த ரீசன். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி ப்ரஷிங் பண்ணணும் எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபேஸ் கிட்டக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்ணோ அந்த அடியில் நாடி இது எல்லாமே வந்து கட்டி சேர்ந்துருக்கு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அதனால் நீட்டாக அந்த ஃபேஸை எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாக இருந்தது. நாடி அதுக்கப்புறம் காட்டுறேன். நாடி கழுத்து பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி சேர்ந்துருது. ஸோ இப்போ வந்து நீட்டாக அதை எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு இந்த தொடப்பகுதி பின்பகுதி பார்த்திங்கன்னா அதுவும் கட்டி சேர்ந்துருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் எதனால் இப்படின்னா அவங்க வந்து சரியாக கவனிக்க தெரியல அப்படின்னாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கும் புரிய வச்சேன். இப்போ பார்த்தா தெரியும் அந்த பின்னாடி இருக்க கட்டியை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒரு ஏதோ செம்மறி ஆடு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உள் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீட்டாக எடுத்துகிட்டு வால்லையுமே வந்து ஓரளவுக்கு கட்டி இருந்தது எல்லாமே எடுத்தாச்சு. நீங்கள் கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் கைஸ், நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஒட்டி இருந்தது. அதை வந்து எடுக்கிறதுக்கு தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பாவம் அவளே வந்து ரொம்ப திணறிட்டா, ஏன்னா அவளாலேயே ரொம்ப நேரம் இருக்க முடியல அந்த பொசிஷனை கழுத்தை தூக்கி வச்சு பிடிச்சி நம்ம ட்ரிம்மிங் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கால்கள் பண்ணும்போது அவள் ரொம்ப எதுவும் கண்டுக்கலை ரொம்ப பெருசாக, ஏன்னா நிறைய டாக்ஸ் வந்து கால் பக்கத்தில் ட்ரிம்மர் கொண்டு போனாலே கூசுமா அவங்களுக்கு பிடிக்காது. பட் இவன் ரொம்ப அந்த மாதிரி பண்ணலை. பட் வந்து குளிப்பாட்டும் போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது. மேபி அந்த ஃபரல்லாம் எடுத்ததுனால கூட ஒரு ரீசனாக இருக்கலாம், ஏன்னா ஃபரல்லாம் எடுத்த பிறகு தண்ணி பட்டுச்சுன்னா டாக்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் கூட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா குளிப்பாட்டிட்டு துவட்டிட்டு ஃப்ளோர் ப்ளோ ட்ரையர் போட்டேன். ஃபர்ரே இல்லையே எதுக்கு நல்லா துவட்டி குளிப்பாட்டு ப்ளோ ட்ரையர் போடணும் அப்படின்னா அதுவும் முக்கியம், ஏன்னா ஈரத்தோடு இருந்தாலும் டாக்ஸுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். பை பை ரோசி.